என் பெயர் தியாகவி. நம்ம இப்ப பார்க்க போற கதையோட பெயரு முயலும் சிங்கமும். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுலதான் பெரிய மிருகங்கள், சின்ன மிருகங்கள் எல்லாமே வாழும். காடுனா அதுக்கு ஒரு ராஜா இருக்கு, அவருதான் சிங்கம். அவரை எல்லாருமே சிங்கராஜா சிங்கராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. சிங்கராஜாவுக்கு பசி எடுத்தாலும் இல்லாட்டினாலும் வழியில ஒரு மிருகம் வந்தாலும் அதை பாய்ந்து தாக்கி பிடிச்சிருவாரு. அதனால யாருமே வந்து யாருமே வந்து அந்த சிங்கராவை சிங்கராஜாவை பார்த்தாலே பயந்து நடுக்குவாங்க. அப்ப சிங்கராஜாவோட சர்வாதிகார போக்கு மற்ற மிருகங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லா மிருகங்களும் ஒரு யோசனை பண்ணி கூட்டமா கூடி அந்த யோசனையை சிங்கராஜா கிட்ட சொல்ல கிளம்பினாங்க. அப்ப கரடி கூப்பிடுது, சிங்கராஜா சிங்கராஜா அப்படின்னு கூப்பிடுது. அப்ப யார் அது அப்படின்னு அந்த சிங்கராஜா கேக்குது. அது அந்த யானை சொல்லுது, அதுக்கு ஒரு குட்டி யானை சொல்லுது, சிங்கராஜா சிங்கராஜா ஆனா நாங்க இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம், அவசியம் நீ அதை கோபப்படாம கேட்கணும் அப்படின்னு அந்த யானை சொல்லுது. சிங்கராஜா கோபத்தின் உச்சியில குகையில இருந்து வெளியே வந்தாங்க. என்னோட அடிமைய நீங்க, நான் உங்க ராஜானா, நீங்க சொல்றத நான் கேட்கணுமா அப்படி என்ன அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது. குரங்கு அந்த சிங்கராஜா கிட்ட சொல்லுது, சிங்கராஜா சிங்கராஜா நீங்க வரத பார்த்து எல்லாரும் நடுங்குறாங்க. நீங்க வந்து குகையிலேயே இருங்க, ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட்டத்துல இருந்து ஒருத்தர உங்களுக்கு உணவா அனுப்பி வைக்கணும் அப்படி. நீங்களும் காடு மேடு நிறைய வேணாம், நாங்களும் நடுங்க வேணாம் அப்படி. அதனால நீங்க குகையிலேயே இருங்க, ஒவ்வொரு நாளும் எங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர உங்களுக்கு உணவா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அதுக்கு அந்த சிங்கராஜா சொல்லுது, பலே நல்ல யோசனை, பேச்சுப்படி நடக்காம ஏமாத்த நினைச்சீங்கன்னா மூச்சு நிறுத்துறதுக்கும் முன்னால வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லு. முதலாவது நாள் கரடி சென்றுச்சு, ரெண்டாவது நாள் மான் சென்றுச்சு, மூன்றாவது நாள் நரி சென்றுச்சு. இப்ப முயல் செல்ல வேண்டிய நாள். தாய் மேலுக்கு மனம் இல்லை தன் குட்டியை அனுப்ப. தாய் மேல் கண்ணீர் உன் கவலையுமா அந்த குட்டி மேலே அனுப்பி வைத்துச்சு. அப்ப அந்த குட்டி மேல் ஆடி பாடி சந்தோஷம். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சிங்கராஜாவோட குகைக்கு போச்சு. போய் அப்ப அந்த சிங்கராஜா ஓச்சி கர்ஜிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வரட்டும் அந்த குட்டி என்ன சட்டியில போட்டு வாட்டி எழுதுறவர் அப்படின்னு சிங்கராஜாவுக்கு ஒரே கோபம். அதுக்கு அந்த சிங்கராஜா சொல்லுது, எதுக்கு நீயே ரொம்ப லேட்டா வந்த, நீ பாரு நான் உன்னை என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு சிங்கராஜா சொல்லு. அதுக்கு அந்த முயல் சொல்லுது, சிங்கராஜா கொஞ்சம் பொறுங்க, சிங்கராஜா நான் வர வழியில இன்னொரு சிங்கராஜாவை பார்த்தேன். அந்த சிங்கராஜா எங்கிட்ட சொன்னாங்க, உங்களோட எதிரின்னு சொன்னாங்க, உங்களோட வீரத்தையும் வளத்தையும் பேசினாங்க அப்படின்னு சொல்லுது. நான் அந்த எதிரிகிட்ட இருந்து தப்பி உங்ககிட்ட ஓடி வந்தேன், இப்ப நீ என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட அந்த குட்டி மேல் சொல்லுது. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது, எங்கே அந்த எதிரி, எங்கே காட்டு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மேல் சொல்லுது, வேண்டாம் சிங்கராஜா, நீங்களோ பசியோட இருக்கிறீங்க, அது ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுங்க, அப்புறமா நம்ம அதை தேடலாம் அப்படின்னு அந்த குட்டி மேல் சொல்லுது. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது, இப்ப எனக்கு பசி இல்லை, வெயிதான் இருக்கு, அந்த எதிரியை அழிக்கணுங்கிற வெறி அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது.
கிணற காட்டு கிணத்துக்குள்ளேட்டி பாட்டு சொல்லுது சிங்கராஜா சிங்கராஜா. அந்த சிங்கம் அந்த சிங்கம் வந்து மறைந்து கொண்டது போல் தெரிகிறது அப்படின்னு அந்த குட்டி மேல் சொல்லு. சரி இரு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. யார் அது உள்ளே வாவெளி அப்படின்னு சொல்லுது. இன்னும் நல்லா எடி பார்த்தது. அப்ப அந்த சிங்கம் உடனே நல்லா கர்ஜிச்சிச்சு. அதோட குரலே தண்ணியில கேட்டுச்சு. நம்ம ஏதாவது பேசினோம்னா அந்த ஒளி அந்த தண்ணீர்லயும் கேட்கும் இல்லையா? அப்படி கேட்ட அந்த முட்டாள் சிங்கம் தண்ணிக்குள்ள குதிச்சு அதோட உயிரவே விட்டுருச்சு. அந்த முயலோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு எல்லாரும் கை தட்டி ஆடி எல்லாம் செஞ்சு அந்த குட்டி மேல பாராட்டுனாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன